வணக்கம். நாளைக்கு பார்டர் கவஸ்கர் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் நாக்பூரில் துவங்க போகிறத முன்னிட்டு இப்போ இன்னைக்கு தீவிரமாக கடைசி கட்ட வலைப்பயிற்சியில் இரு அணி பிளேயர்களுமே எடுத்துக்கிட்டு வராங்க. இப்படி இருக்க இன்னைக்கு சற்று கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம எம்எஸ் தோனி இந்த நாக்பூர் டெஸ்ட் கிரிக்கெட் ஆட்டத்தில் கேப்டன் ரோஹித் சர்மா, ஹெட் கோச் ராகுல் டிராவிட் இவங்க இரண்டு பேருமே எடுக்க இருக்கிற ஒரு மோசமான முடிவை பற்றி கடும் எச்சரிக்கையை விடுத்து ஒரு மிகப்பெரிய அட்வைஸை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியன் டீமுக்கு நம்ம எம்எஸ் தோனி இப்போ சற்று கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொடுத்திருந்திருக்காரு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ராகுல் டிராவிட் ரோஹித் இவங்க இரண்டு பேருமே எடுத்திருக்க அந்த முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியனின் பிளேயிங் லெவனில் முன்னதாக கிட்டத்தட்ட 4 ஸ்பின்னர்களோட களம் இறங்க போகிறோம் அப்படிங்கிறத ரோஹித் சர்மா, ராகுல் டிராவிட் இவங்க இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அதிகாரப்பூர்வமாக உறுதி செஞ்சிருந்தாங்க. ஸோ அப்படி 4 ஸ்பின்னர்களோட களம் இறங்கினாங்க அப்படின்னா வேகப்பந்து வீச்சாளருக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஸோ இந்த பிளானை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எம்எஸ் தோனி கடுமையாக எச்சரிக்கை செய்து விமர்சனம் செஞ்சும் சொல்லியிருக்காரு. அதாவது முன்னதாக கடந்த 2010 சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக இதே நாக்பூர்ல நாங்க விளையாண்டப்போ குறிப்பிட்ட ஒரே நாள்ல மட்டும் ஸ்பின் போலிங் உடைய யுக்தி எடுபடவே இல்லை. அந்த நேரத்தில் சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் ஸ்டெயின் அவருடைய அற்புதமான ரிவர்ஸ் ஸ்விங்கால இந்திய அணியின் விக்கெட்டை கிட்டத்தட்ட 7 முக்கியமான விக்கெட்டுகளை மலம் மலனு வெறும் 2 செஷன்ல சாச்சிட இப்ப நம்ம எம்எஸ் தோனி பாத்தீங்கன்னா ரோஹித் ராகுல் இவங்க இரண்டு பேருக்குமே நினைவு கூர்ந்திருக்காரு. அந்த வகையில் நீங்க 4 ஸ்பின்னர்களோட போனீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு பர்டிகுலர் நாள்ல மட்டும் கண்டிப்பா ஸ்பின் போலிங் எடுபடாது. அந்த நேரத்தில் வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் கை கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்போ ஒரே ஒரு வேகப்பந்து வீச்சாளர்களை வச்சுக்கிட்டு ஆஸ்திரேலிய அணியை கண்டிப்பாக சமாளிக்கவே முடியாது. அதனால் இந்த ஆட்டத்தில் இந்திய அணி தோற்க வேண்டிய நிலைமையும் ஏற்படலாம். அதனால் 3 ஸ்பின்னர்கள் 2 வேகப்பந்து வீச்சாளர்களோட போகிறது தான் சரியான முடிவு. 4 ஸ்பின்னர்கள் 1 வேகப்பந்து வீச்சாளர்களோட இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் களம் இறங்கினா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அது மிகப்பெரிய ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே 2010 சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக விளையாண்டப்ப நடந்த அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு நம்ம எம்எஸ் தோனி இந்த எச்சரிக்கையை பார்த்தீங்கன்னா இப்போ கேப்டன் ரோஹித் சர்மா, ராகுல் டிராவிட் இரண்டு பேருக்குமே எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம தோனி கொடுத்துருக்க இந்த திட்டம் சரியான ஒரு திட்டமாக இருக்குமா, இந்த திட்டத்தை ரோஹித் ராகுல் இவங்க இரண்டு பேருமே எடுத்துக்குவாங்களா, உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.